Hey guys, welcome back to the channel. இது உங்கள் நாளைய தமிழன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது பொக்கமோன் லெஜெண்ட்ஸ் ஆர்சியஸ் ஆர் ஆர்கியஸ் எப்படி என்ன ப்ரொனவுஸ் பண்ணா நினைக்கிறேன். ஸோ பொக்கமோன் லெஜெண்ட்ஸ் ஆர்கியஸில் வந்து ஒஃபிஷியல் நோபல் பொக்கிமான் ட்ரெய்லர். ஸோ நோபல் பொக்கிமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் மட்டும் தான் பார்த்தேன், பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம். ஐ திங்க் லெஜெண்டரி பொக்கிமானா, மித்திக்கல் டைப் பொக்கிமானா, இது இல்லைனா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா பொக்கமோன் லெஜெண்ட்ஸ் ஆர்சியஸ் வந்து ஒரு ஆர்கியஸ் வந்து பழங்காலத்தில் இருக்கிற ஒரு ஒரு டைம் பீரியட் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு மித்திக்கல் லெஜெண்டரி அந்த மாதிரி ஒரு நோபல் போக்கிமான் அப்படின்ற மாதிரி ஒரு வருதா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, பார்ப்போம். ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் பிளே திஸ் கேம். இந்த சேனலில் கண்டிப்பாக விளாடுவோம் நம்ம. 2022 ஜனவரி ரிலீஸ் ஆகுது. ஸோ வில் டெஃபினெட்லி பிளே இட் சூன். ஆல் ரைட், லெட்ஸ் ஜம்ப் ரைட் இன் டு இட். ஓகே, போக்கிமான் லெஜெண்ட்ஸ் ஆர்கியஸ் அப்டேட். ஓகே, 2 மினிட்ஸ் 55 செகண்ட்ஸா? ஓகே, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் அந்த மவுண்டனு, நம்ம போக்கிமான் லெஜெண்ட்ஸ் ஆர்கியஸ் நம்ம அந்த கவர்ல இருக்கும். என்ன போக்கிமான் இது? நைஸ், எல்லாம் போக்கிமான்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணிக்கிட்ட. எக்ஸ்ப்ளோர் த ஹிசுவி ரீஜன் வைல் ரைடிங் போக்கிமான். ஹிசுவி ரீஜன் தான் இப்போ கேண்டோ ரீஜன், ஜோட்டோ அந்த மாதிரி, இது ஹிசுவி ரீஜன் வைல் ரைடிங் போக்கிமான். ஸோ போக்கிமான் மேலே ஓட்டிக்கிட்டு போக முடியும். லெஜண்ட் ஆஃப் ஜெல்டா பிரெத் ஆஃப் த வைல்ட் மாதிரியே பண்ணியிருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பார்க்கறது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஸோ போக்கிமான் ஓட்டிக்கிட்டு போகலாம், பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லாய் இது ட்ரிஃப்ளூன் தானே இது. ஸோ அக்காரி, யூ ஷுட் லெட் பாஸ்கியூ லீஜன் ஹியர் யுவர் பிளேயிங். ஸோ அதான் பாஸ்கியூ லீஜன், பாஸ்கியூலினோட அடுத்த இவால்வ் ஃபார்ம் அது. பாஸ்கியூலனுக்கு முதல் வாட்டி ஒரு எவல்யூஷன் காமிச்சிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ அக்காரி, யூ ஷுட் லெட் பாஸ்கியூ லீஜன் ஹியர் யுவர் பிளேயிங். ஸோ நம்ம ப்ளே பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டை சொல்கிறாங்களா, ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பாஸ்கியூ லீஜன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா? ஆ, ஃப்ளூட்டு, ஸ்னோர்லாக்ஸ் எழுப்பி விடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளூட் மாதிரி. ஏய், இந்த பக்கம் வந்து ஓட்டிகிட்டு போகலாம் ப்ரோ நம்ம. ஓ ஓகே ஓகே, ஆல் ரைட். போக்குமான ஜம்ப்லாம் பண்ணுறான், இது என்ன அதுபா? அப்பு டவுனு. ஸோ அப்படின்னா இது பேக் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ ஆரம்பிக்கணும் பேக், டவுன் ஆரம்பிக்கணும் நோட் பேட் நினைக்கிறேன். இது வந்து போக்கிடெக்ஸா தெரியலையே. ரைட்டில் வந்து இதுதான் அந்த போக்குமான். திங்க் ஸ்டாண்ட்லரோட அடுத்த ஃபார்ம் தானே அது, தெரில, சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ அந்த போக்குமான் வந்து, ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ இருக்குது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ வந்து அப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போக்குமான ரைட் பண்ணலாமா நம்ம, இந்த போக்குமான் மட்டும் இல்லாமல். ஆக்சுவலி ட்ரெய்லர் இந்த போக்குமான் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க இது வரைக்கும். மேபி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போக்குமான் ஓட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பி லேண்டில் ஓட்டிகிட்டு போகிறது டிஃப்ரெண்ட் டைப் இருக்கலாம், பாஸ்கியூ லீஜன் மாதிரி தண்ணியில் ஓட்டுறது டிஃப்ரெண்ட் டைப் இருக்கலாம், பறந்து போகிறதுக்கு சில டைப் இருக்கலாம் தெரியலையே. அங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போக்கி பால்ஸும் இருக்குது. ஸோ ஓகே, இது வரைக்கும் 3 டைப்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 18 இருக்குது போக்கி பால். ஓகே, இது ஒரு ஏன்ஷியன்ட் போக்கி பால் ப்ரோ. அதெல்லாம் அது வந்து ஒரு வுட்டால் தயாரிச்சிருப்பாங்க, வுட்டில் செஞ்சுருப்பாங்க அந்த போக்கி பால்லாம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ பாஸ்கியூ லீஜனை ஓட்டிகிட்டு போகிறான் தண்ணியில். ஓகே, அதே கண்ட்ரோல்ஸ் லெஃப்டில், ரைட்டில் வந்து அதே லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ இருக்குது பாருங்கள். ஸோ பார்த்தாலே தெரியுது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போக்குமான ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் போனால் மேபி அந்த அந்த டியர் மாதிரி போக்குமான வந்ததில் அதை ஓட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அது பேர் தெரில, பார்ப்போம். இட்ஸ் நியூ டைப் போக்குமான், ஹிசுவி ரீஜனில் மட்டும் தான் முதல் வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கீழே இருக்கிற போக்கி பால்ஸ் வந்து இங்கே பாருங்கள், லெஃப்டில் இருக்கிறது வந்து போக்கி பால், ரெகுலர் போக்கி பால் மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம கிரேட் பால் மாதிரி இருக்குது, ரைட்டில் இருக்கிறது அல்ட்ரா பால் மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு ஏன்ஷியன்ட் டைப் ஆஃப் போக்கி பால்ஸ்லாம், இதெல்லாம் ஸ்டீம் வரும், அது உள்ளேருந்து காற்று வரும். ஓகே, ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஒரு சவுண்ட் பண்ணும் ப்ரோ ஆக்சுவலாக, அது கேப்சர் பண்ணும்போது போக்கிமான. நீங்கள் அது பழைய போக்குமான் லெஜெண்ட்ஸ் ஆக்கி ஸ்டைலர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது. ஓ ஓகே, போக்குமான ஓட்டலாம் தெரியும், அட்டாக்லாம் பண்ணலாமா போக்குமான ஓட்டிக்கிட்டு? ஒரு எய்மிங் இதெல்லாம் வருது, எய்மிங் ரெட்டிக்கு அந்த இது வருது. ஓ, ஓட்டிக்கிட்டே பிடிக்கலாமா போக்குமான? யோ சூப்பரியா. ஸோ போக்குமான் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் வந்து போக்கி பால்ஸ் தூக்கி போட்டு பிடிக்கலாம். நைஸ், இந்த போக்குமான் தான் நீங்கள் இது வந்து, ஆமாம் இந்த போக்குமான் தான் நீங்கள் வந்து ரைட் பண்ணிட்டு போகலாம். ஓகே நைஸ், பார்த்தீங்களா லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த ஆரோ இருக்குது. நீத் த வார்டன்ஸ் டு ப்ரொடெக்ட் ஸ்பெஷல் போக்குமான். ஸோ ஸ்பெஷல் போக்குமான ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னே வார்டன்ஸ் இருக்காங்க போல. இது ஓகே, வார்டன் மாய், இது ஸ்னோர்லாக்ஸோட ப்ரீவியஸ் ஃபார்ம் தானே பேபி போக்குமான். மன்ச்லாக்ஸ், அது பேர் மன்ச்லாக்ஸ் நினைக்கிறேன். யூ ஃபீல் கான்ஃபிடென்ட் தட் யூ கேன் லீட் யோர் போக்குமான் இன் பேட்டில்.
இவன் போக்குமான பேட்டிலுக்கு லீட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு நான் தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கியா? ஆமாம் சொல்கிறேன், சண்டை போடுறது ஹியர். ஆ, திஸ் இஸ் மை பார்ட்னர் மன்ச்லாக்ஸ். ஓகே, கரெக்ட் தான், மன்ச்லாக்ஸ். ஸோ வி வர் ரேஸ் டுகெதர் லைக் சிப்ளிங்ஸ். ஓ, சிப்ளிங்ஸ், அதாவது பிரதர் சிஸ்டர் அப்படி மாதிரி வளர்த்துருக்காங்க போல. ஹி பேட்டில்ஸ் அட் மை சைட் பை சாய்ஸ். அவன் என் கூட வந்து, ஓ, அவனோட சாய்ஸ் என் கூட நின்று பேட்டில் பண்ணுறது விதவுட் நீடிங் எனி சிலி லிட்டில் பால்ஸ் லைக் யூ யூஸ். வாட்ச் அண்ட் லேர்ன். ஓ, அதாவது போக்கிபால், இவனை போக்கிபால்குள்ளேயே அடைச்சி வைக்க மாட்டாங்க போல, கூடவே நின்று சண்டை போடுவாங்க. வாட்ச் அண்ட் லேர்ன், பார்த்து கற்றுக்கோ. வார்டன், வார்டன் சார், வார்டன் இஸ்கான். சடன் விசிட்ஸ் கிவ் மி குவைட் அ ஷாக். ஐ டூ ஹோப் யூ வில் கிவ் மி அட்வான்ஸ் நோட்டீஸ் இன் ஃபியூச்சர். திருதிப்புன்னு வந்து நிற்கிறியடா, ஷாக் ஆகி நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த வாட்டி வந்து ஃபியூச்சரில் நோட்டீஸ் கொடுத்து வா அப்படின்றான் இஸ்கான். வரேன் வரேன். ஸோ Why are you here? நீ எதுக்கு இங்கே இருக்க? இவன் யார்? வார்டன் லியான் அண்ட் யூ ஹவ் ஆல்ரெடி டிடியூஸ்ட் தட் யூ கம் யூ டு மீட் கிளீவர். ஐம் ரைட் ஆன்ட் ஐ? ஸோ எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து கிளீவரை பார்க்க வந்திருக்கேன். நான் சொல்கிறது கரெக்டு தானே? கிளீவர் யார் இந்த கிளீவர்? பட் ஈவன் அ லாயல் வார்டன் லைக் மை செல்ஃப் கான் கெட் க்ளோஸ் இனாஃப் டு கிவ் எனி ஆஃபரிங்ஸ் நவ். நான் ஒரு லாயல் வார்டன், ஆனால் என்னாலே கிட்ட கொண்டு போயிட்டு ஆஃபரிங் கொடுக்க முடியல. எதுக்கு ஆஃபரிங் கொடுக்கணும்? யாருக்கு? இவே கிளீவர் இஸ் ராம்பேஜிங் அண்ட் ரன்னிங் அமக். ஓ, கிளீவர் வந்து மேபி ஒரு போக்குமானா இருக்கலாம். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ பர்சன். கிளீவர் வந்து கோபப்பட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு போல, ஏதோ வெறித்தனமாக இருக்குது. ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு யூஸ்வலாக ஐ திங்க் இந்த ஒரு வார்டன்ஸ்லாம் அந்த போக்குமான போய் ஆஃபரிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடவுள் மாதிரி வணங்குறாங்களா அந்த போக்கிமான தெரியலையே. வாவ், த கேலக்சி டீம்ஸ் ஹேர் ட்ரெஸ்ஸர் ரியலி இஸ் கட்டிங் எஜ். ஹேர் ட்ரெஸ்ஸரா? கேலக்சி டீமுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸர் இருக்காங்க. ஸோ கிளியராக அங்கே பாருங்கள், அந்த பில்டிங்கில் வந்து இங்கே அந்த ஒரு சிசர்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ சிசர்ஸ் வந்து ஐ திங்க் முடி வெட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர். லெஃப்டில் வந்து துணிமணிகள் வாங்கலாம் போல், மேபி அந்த அக்கா நிற்கிறாங்க லெஃப்டில். வார்டன் அரிசு, ஆம் அரிசு. ரைட்டில் என்னது சாப்பாடா? யூ கேலக்சி பீப்புள் நோ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஐ லைக் டு லேர்ன் ஈவன் மோர் ஃப்ரம் யூ. ஓ, கேலக்சி, நம்ம டீம் கேலக்சியில் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ டீம் கேலக்சி ஆளுங்க வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. அவங்கக்கிட்ட தான் நிறைய கற்றுக்கணும். இது உன்னோட மிஷன். ஐ ஆர்டர் யூ டு ஸ்டடி கிளீவர் அண்ட் ஹெல்ப் அஸ் ஃபைண்ட் ட்ரூத் ஆஃப் தி சுச்சுவேஷன். ஓகே, ஸோ கிளீவர் பற்றி நீ வந்து கற்றுக்கணும். ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ ஐ திங்க் ஒரு மதம் பிடிச்ச போக்குமான நம்ம அடக்கணும், அதை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மஸ்ட் பி மித்திக்கல் போக்குமான் மாதிரி இந்த நோபல் போக்குமான் சொல்கிறாங்களே, மேபி ஒரு நோபல் போக்குமான். நோபல் போக்குமான் நிறையா இருக்குமா? அதில் ஒன்று கிளீவரா, இல்லை இருக்கிறதே ஒரே நோபல் போக்குமான் அதுதான் கிளீவரா தெரியலையே. இது நம்ம டவுன் ஏற்கனவே பார்த்துனோம். எத்தனை வாட்டர் இதே காமிப்பீங்க? விசிட் ஜூபி லைஃப் வில்லேஜ், கஸ்டமைஸ் லுக், டேக் ஃபோட்டோஸ், ஷாப் அண்ட் மோர். யூஸ்வலாக இப்போ பண்ணுற போக்குமான் கேம்ஸில் பண்ணுறது தான். ஸோ ஜூபி லைஃப் வில்லேஜுக்கு போயிட்டு நம்மளோட லுக்ஸை கஸ்டமைஸ் பண்ணலாம். ஐ திங்க் துணியெலாம் மாற்றலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஷாப் பண்ணலாம். நிறைய ஜெல்டா வைப்ஸ் வருது ப்ரோ இதுக்கு. ஓகே, கிராஃப்ட்லாம் பண்ணலாம், அதே ஜெல்டா மாதிரி தான். கொஞ்சம் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. டாப்பிக்கல் மெடிசன் மென்ட் டு பி அப்ளைட் டு போக்குமான் இட் கி யூஸ் டு ரிசர்வ் 60 HP. பாருங்கள் மெடிசன்லாம் கூட இது வந்து போஷன். ஓ, பேர் அதே வச்சுருக்காங்க, நல்ல வேலை. போஷன், ஓ, போஷனை கிராஃப்ட்லாம் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் போஷனை வாங்க தான் முடியும், இனிமேல் நீங்கள் கிராஃப்ட் கூட பண்ணலாம். மெடிசினல் லீக்கு அண்ட் ஆரான்பெரி, இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் போஷனை கிராஃப்ட் பண்ணலாம். மெடிசினல் லீக் ஆக்சுவலாக லீக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபார்ஃபெச்ட் இருக்குல்ல, ஃபார்ஃபெச்ட் போக்குமானுக்கு ஒரு பெரிய குச்சி மாதிரி வச்சுக்கோங்கல. அது ஆக்சுவலாக ஃபார்ஃபெச்ட் வென் இட் இவால்வ்ஸ். ஆ, ஃபார்ஃபெச்டாக தான் வச்சுருக்குமே மெடிசினல் லீக்கு. அண்ட் சர்ஃபெச்டை இவால்வ் ஆகும் போது, இவால்வ் ஆனதுக்கப்புறம் கூட அந்த லீக் வந்து அப்படியே ஒரு சோடா, ஒரு லான்ஸாக ஆகிடும். அந்த பழங்காலத்து நைட்ஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ லான்ஸ் அண்ட் ஷீல்டு மாதிரி இருக்கும். மேட போர்ஷன் இப்படியோ சாஷு சாஷல். ஓ, 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 நிறைய பக்கம் இருக்கு. ஓகே, ரிஃப்ளிம், ஃப்ளோட் செல், லாப்பனி, பச்சரிசு, கார்னவைன், ஸ்டங்கி, நோர்லாக்ஸ் இருக்குது, டாக்ஸிக் ரோக்கு, லக்ஸ்ரே, டான்ஜ் க்ரோத் நினைக்கிறேன், டான்ஜலாவா தெரில, இது பேர் ஞாபகம் இல்லை. இது ஸ்டார்லி, ஸ்டார்லி தானே இது பேர். இதுதான் அந்த, இதுதான் இவால்வ் ஆகும், திஸ் பிகம்ஸ் திஸ்ல. ராபிட் ஆஷ் இருக்குது, காம்பி இருக்குது,
பேர் தப்பாக சொன்னால் கரெக்ட் பண்ணுங்கப்பா, கமெண்ட்ஸில் தப்பாக எடுத்துக்காதீங்க. சைடக்கு இதுனா அந்த க்ரோ போக்கிமான் தப்பு ஞாபகம் இல்லையே, இது பேர் என்ன, மக்ரோ மக்ரோ, இது பேர் தெரில, பேர் தெரில, பிடூஃபு என்னன்னு தெரில. இது லோ பண்ணி ஒரு ப்ரீவியஸ் ஃபார்ம் பனியரி தானே, கிராவலர், சாரி கிராவலர் இல்லை, ஜியோடூடு, பியூட்டிஃப்ளை, ஆப்ரா, இது பேர், இது பேர் டப்பு ஞாபகம் வர மாட்டேங்குது. இது சில்கூன், காஸ்கூன் தானே இது, காஸ்கூன். இதுதான் பியூட்டிஃப்ளைக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஃபார்ம் தான். ஆக்சுவலாக பியூட்டிஃப்ளைக்கு முன்னாடி அந்த வேர்ம்பூல் வந்து ரெண்டாக இவால்வ் ஆகும் நினைக்கிறேன். ஒன்று வந்து ஒரு டஸ்க், டஸ்க் மாத்தா சம்திங், டக் டஸ்க் நாக்ஸா அண்ட் பியூட்டிஃப்ளை. ஸோ சில்கூன் ஆர் காஸ்கூன், இது சில்கூன் நினைக்கிறேன். திஸ் இஸ் ஆனிக்ஸ். ஓகே, ஃபார்ம்ஸ் இந்த போக்கமெண்ட்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இல்லை போல், எல்லாம் நம்ம ரெகுலராக தெரிஞ்ச ஃபார்ம்ஸ் தான். சில போக்கமெண்ட்க்கு நியூ ஃபார்ம்ஸ் இருக்குது, ஹிசுயன், ஹிசுயன் ஃபார்ம்ஸ் இருக்குது, கிரௌலத்துக்கு ஹிசுயன் ஃபார்ம் இருக்குது, ஆர்கனனுக்கு ஹிசுயன் ஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, ட்ரிஃப்லிம்மு புதுசாக தான் இருக்கா, பாஸ்டர்ஸ், பாஸ்டர் டூ. ஓ, ஸோ பாக்ஸ் கிடையாது, பாக்ஸுக்கு பதிலாக பாஸ்டர்னு வச்சுருக்காங்க இப்போது. பாஸ்டர்னால் அந்த ஒரு திறந்த ஏரியா மாதிரி. ஸோ ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்களா போக்கமெண்ட்லாம், நம்ம பாக்ஸுக்கு பதிலாக ஒரு ஓப்பனாக ஒரு ஃபார்மில், ஃபார்மில் இருக்குமா நான். கோஸ்ட் அண்ட் ஃப்ளைங்கு தெரிஞ்ச விஷயம் தான், எதுவும் மாறல. அட்டாக்கு, ஸ்பீடு, ஹெக்ஸு, காம் மைண்டு, மிஸ்டிக்கல் ஃபயர், ஊ, எக்ஸ்ட்ரா சென்சரி, இதுக்கெலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னது அந்த ஒரு அட்டாக், அது தப்புன ஸ்டைல் பேர் ஞாபகம் இல்லை, பட் டூ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது ப்ரோ. ஸோ இப்போ இந்த கேமில் வந்து புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த போக்கிமானுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டைலு, இன்னொன்று வந்து ஃபுல் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டைல். அந்த ஸ்டைல் பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வரல, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸு, டைட் பேக்கு, ஓகே நல்லாயிருக்கு. இது வந்து இது அப்படியே பா, ஏதோ இந்த ஜாக்கி சான் படம், ப்ரூஸ்லி படத்தில் பார்க்குற அந்த டைம் மாதிரி இருக்குல்ல, அந்த க்ளோத்ஸ்லாம். டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ், டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட்டு, பேக்ரவுண்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேம் சூப்பராக இருக்க போகுது ப்ரோ, இந்த கேம் இழுத்தடிக்க போகிற நல்லா ஓப்பன் வேர்ல்ட் கேம் வரல. எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணுவோம், அட்லீஸ்ட் ஒரு 50 பார்ட் 100 பார்ட் வரும்னு நினைக்கிறேன் இந்த கேம். ஏ, இங்கே பாருங்க, ஐ திங்க் போக்குமான் ஸ்டைல் ட்ரெஸ் கூட இருக்குது. இது வந்து டாக்ஸிக் ரோக் தானே, டாக்ஸிக் ரோக் கூட சம் தலையை வச்சு ஒரு பேன் மாதிரி போட்டு, அதாவது போக்குமான தலையை கிடையாது, அந்த ஸ்டைல், அந்த போக்குமானோட ஃபேஸ் ஸ்டைலில். இது என்னது, யார் பண்ணி, டேக் ஹீரோ, ஐ எம் இந்த பிஸ்னஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிங் ஃபோக். ஓ, ஃபோட்டோ பிடிக்கிறதா, ஃபோட்டோகிராஃபிங் ஃபோக் வித் அ போக்கிமான். ஸோ போக்குமானோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம் போல. ஏய், திஸ் இஸ் நைஸ். ஸோ போக்குமானோட எல்லா போக்குமான் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம் போல், அவ்வளோதான், எல்லாம் போஸ்ட் பண்ண போகிறாங்க ஆன்லைனாக இதை வச்சுக்கிட்டு. அப்படியே நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த சின்ன சின்ன டவுன்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபோட்டோ, ஃபோட்டோ கடை. இப்போலாம் யாருங்க ஃபோட்டோ எடுக்கிறா, எல்லாம் செல்ஃபோன் தான், ஸ்மார்ட் ஃபோன் தான். அங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் வயர் இருக்குது, எலக்ட்ரிக் பஸ் பாருங்க. இந்த போக்குமான் ரெடியா இருக்கு, எப்ப வேணா அடிக்கலாம் போல இந்த போக்குமான வெளியே. ஓகே, ஸ்மோக் பாம்ஸா, ஸ்னீக் பண்ணலாம், அடிக்கலாமா? ஸோ போக்கி போல்ஸ தவிர, அதாவது ஒளிஞ்சின்னு போய் அடிக்கிறதுக்கெல்லாம் சில விஷயம் இருக்கு போல. ஸ்மோக் பாம்ஸ், ஸோ ஸ்மோக் பாம்ப் போயிட்டு ஸ்மோக்ல போய் அப்படியே டப்புன்னு போக்கு பால் போட்டு பிடிக்கணுமா இதுக்கு? ஓ, எலக்ட்ரிக் வயர், ஓ ப்ரோ, அது பக்கத்துல எலக்ட்ரிக் பஸ்லாம் வேற அடிக்குது, அது டைரக்டா நம்மள அடிக்குது பாருங்களேன். நமக்கு ஹெல்த் எங்க? ஆ, இது சுற்றி பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வழி தான் ஹெல்த்தாக இருக்குமா நமக்கு? அந்த ரெட் கலராக இருக்கிறது மேலே வந்து அந்த போக்குமானோட ஹெல்த் நினைக்கிறேன். ஓகே, அ ஸ்டார்டல் கோம்பி லீப்ட் அவுட் ஆட் யூ, கோம்பி வெளியே வந்திருக்கு, நம்ம லவ் பண்ணி வச்சு அடிக்க ட்ரை பண்ணுறோம் அதை. என்கவுண்டர் அண்ட் குவெல் த ஃப்ரென்சிட் போக்குமான் நோபிள்ஸ். ஆ, இதுதான் ப்ரோ. ஸோ போக்கேமான் நோபிள்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரென்சிட்னா அந்த வெறித்தனமாக ஒரு மாதிரி மதம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த போக்கேமானை பார்த்து குயல்னா ஐ திங்க் காம் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், காம் பண்ணணும் அதை. போக்கேமான் நோபிள்ஸ், ஓ, ஒரு தனி லொக்கேஷன் மாதிரியே வருது இது. யோ, அட்டே, ஓ, வாட் இஸ் திஸ் ப்ரோ? இந்த போக்கேமானை ஆக்சுவலாக வந்து இந்த இந்த ஒரு போக்கேமானை வந்து ஐ திங்க் லீக் பண்ணாங்க யாரோ, இந்த ஒரு கோல்டன் ஃபார்மில் இருக்கிற இந்த போக்கிமானை லீக் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ தான் ஞாபகம், இப்போ பார்த்து தான் தெரியுது எனக்கு இந்த லீக் பண்ணியிருந்தாங்க புது டைப் ஆஃப் போக்கிமானா அப்படின்ற மாதிரி. லார்ட் ஆஃப் த வுட்ஸ் கிளீவர், ஸோ காட்டோட கடவுளா,
ஆர் காட்டோட தலைவனா? கிளீவர், பேட்டில் கிளீவர், த பக் ராக், த பக் அண்ட் ராக் நோபல் போக்கிமான். பக் அண்ட் ராக், பக் அண்ட் ராக் வேற என்ன இருக்கு? நிறைய பக் அண்ட் ராக் போக்கிமான் இருக்கு ப்ரோ, நல்ல போக்கிமான். ஆக்சுவலி நிறையா இல்லை, ரெண்டு சில பக் அண்ட் ராக் போக்கிமான் தான் இருக்குது, பட் ஸ்ட்ராங் காம்பினேஷன், நல்ல காம்பினேஷன் அது. தட் அல் ஹோல்ட் டு ஃபோக்கஸ் அண்ட் டாஜ். யோ, நம்மளே டாஜ் பண்ணலாமா? இது வந்து ஃபாரஸ்ட் பாமா? ஃபாரஸ்ட் பாம் என்னன்னு தெரியல. இன்ஃபினிட்டி, ஸோ ஃபாரஸ்ட் பாம் அப்படிங்கிறது வந்து இன்ஃபினிட்டியாக இன்ஃபினிட்டி அமௌண்ட் இருக்குது நமக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் போல் அது. ZL எல் ஹோல்ட் டு ஃபோக்கஸ், ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம அந்த பாயிண்டர் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் டாஜ், அதாவது நம்ம போக்கமான எடுக்கிறதுக்கு முடியும், நம்மளே டாஜ் பண்ணலாம், நம்மளே ஃபோக்கஸ் பண்ணலாம் போல். ஓகே போல் போடுறியாண்ணா? இது நான் ஃபாரஸ்ட் பாம் காம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறியா இதை ஃபாரஸ்ட் பாம் வச்சுக்கிட்டு? ப்ரோ அப்போ அட்டாக்கே கிடையாது, நம்ம அதாவது போக்குமான வச்சு நம்ம இது அட்டாக் பண்ணல. ஐ திங்க் இந்த நம்மளே டாஜ் பண்ணி டாஜ் பண்ணி இந்த ஃபாரஸ்ட் பாம்பை தூக்கி போடணும் போல. ஐ திங்க் ஃபாரஸ்ட் பாம் வந்து எனக்கு தெரிஞ்சு, அகைன் ஸ்பெக்குலேட் பண்ணுறேன், ஃபாரஸ்ட் பாம் வந்து போக்குமான காம் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன் ப்ரோஸ். பார்த்தீங்களா, காம் பண்ண பண்ண மேலே இருக்க அந்த கோல்டன் பார் கம்மியாயிட்டிருக்கு, அதான் நினைக்கிறேன். சென்டின போக்குமான், ஓகே. ஆ, இப்போ போக்குமான் அதாவது அவங்களே சொல்லுவாங்க போல எப்போ நம்ம போக்குமானை வந்து போட்டு பேட்டில் பண்ணலாம் அப்படின்னு. ஐ திங்க் ஒரு வேளை போக்குமானை முதல்ல காம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேட்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கிளீவர் யூஸ்ட் ஸ்டோன் ஆக்ஸ், ஸ்டோன் ஆக்ஸ் இதுனா புது மூவா? அட்டி நாயா, 180 ஆயிடும் போல. ஆக்வா ஜெட்டு, ஆமாம், ராக்குக்கு வீக்னஸ் வாட்டர், நல்ல மூவ் தான். ஆஷாவாட் யூஸ்ட் ஆக்வா ஜெட், சூப்பர் எஃபெக்டிவ். ஆக்ஸ் போக்கிமான் கிளீவர், ஆ ஓகே, இப்போ காம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், அதான் போக்கிமான் கிளியராக தெரியுது, முன்னாடி கோல்டு கலராக ஒரு மாதிரி இருந்தது பார்த்தீங்களா. அவைலபிள் ஃப்ரைடே January 28 ப்ரோ, அவ்வளோதானா? இது வந்து புது போக்கிமானா இல்லை வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் போக்குமான் எவல்யூஷனா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளீவர் பக்னா, இப்போது சைத்தர் வச்சுக்கோங்க, சைத்தரோட எவல்யூஷன் வந்து சைசர், பக் அண்ட் ஸ்டீல் நினைக்கிறேன்ல அது, ஆர் ஃப்ளைங் ஸ்டீலா, பக் அண்ட் ஸ்டீல் தான் நினைக்கிறேன் அது, சைசர். அதே மாதிரி இது வந்து ராக் அண்ட் பக் நினைக்கிறேன். ஸோ மேபி லைக் சம் மதர் ஒரு எவல்யூஷனாக இருக்கலாம், இப்போ சைத்தரோட செகண்ட் எவல்யூஷனாக இருக்கலாம், இல்லை வந்து மேபி சைத்தருக்கு நீங்கள் மெட்டல் கோட் கொடுத்தீங்கன்னா சைசர் எவால்வ் ஆகலாம், நீங்கள் வேறு ஏதாவது ஹார்ட் ஸ்டோன் கொடுத்தீங்கன்னா மேபி அது கிளீவர் எவால்வ் ஆகலாம், இல்லைனா இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் போக்குமான கூட இருக்கலாம், மேபி அது எவல்யூஷனாக இல்லாமல் கூட இருக்கலாம். வேறனா பக், பக் அண்ட் ராக் இருக்குது ப்ரோ, பக் அண்ட் ராக் டைப் போக்குமான் எனக்கு டப்பு ஞாபகம் வரல, பக் அண்ட் ராக் வேற என்ன இருக்குன்னா, பக் அண்ட் ராக்கு இது இருக்கே, ஏதோ ஒரு ஒரு ஏன்ஷியன்ட் போக்குமான், ஃபாஸ்ட்லேருந்து வர போக்குமான் ஒன்று பக் அண்ட் ராக்கு, எனக்கு டப்பு ஞாபகம் வரல, நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா. ஆல்ரெட் கேஸ், பட் ஐ திங்க் திஸ் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், நல்லா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். January 20, 2022 வருது கண்டிப்பாக, நம்ம வந்து January 28, 2029 கண்டிப்பாக நம்ம இந்த சேனலில் ஸ்ட்ரீம் பண்ணுறோம். இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த கேம் கண்டிப்பாக நம்ம ஆடுறோம், நிறைய நிண்டெண்டோ கேம்ஸ் பண்ணுறோம், போக்குமான் கேம்ஸ் பண்ணுறோம், மற்ற ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் பண்ணுறோம் ப்ரோஸ். ஸோ தேங்க்ஸ் லாட் அண்ட்பா, இந்த வீடியோ பிடிச்சதான் கீழே ஒரு லைக்கை போடுங்க, நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் இந்த கேம் விளாட்றதுக்கு, நீங்கள் எக்ஸைட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் வளர்ச்சிக்கும் சரி, நம்ம நம்ம போக்குமான் ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி க்ரோ பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், ஸ்மாஷ் த லைக் பட்டன் அண்ட் யா, டேக் கேர் அண்ட் பா, ஸ்டே சேஃப், ஐல் சீ யூ சூன்.